எல்லாம் வல்ல இறைவனை என் மனமொழிகளால் போற்றி வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன். இந்த பதிவில் நான் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, ஒருவருடைய ஜாதகத்தை பார்த்து அவங்களுடைய வாழ்க்கை துணையோடு அவங்க ரொம்ப சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்களா அப்படிங்கிறத எந்த விதமான ஒரு ஜாதகத்தை எடுத்த உடனே முடிவு பண்ணலாம். அப்போ என்ன விதமான அமைப்பு இருக்குது, இந்த அமைப்பு அதாவது லக்கணத்திற்கு ஏழாம் வீடு அப்படின்னு சொல்கிற நம்மளுடைய வாழ்க்கை துணையினுடைய வீடு. அப்போ அந்த வாழ்க்கை துணையினுடைய வீடு லக்கணத்திற்கு ஏழாம் இடையா விடான வாழ்க்கை துணையினுடைய ராசியாக உள்ளோருக்கு உங்களுடைய ராசி என்னன்னு பாருங்க, உங்களுடைய லக்கணம் என்னன்னு பாருங்கள். லக்கணம் என்னன்னு பார்த்து அந்த லக்கணத்திற்கு ஏழாம் வீடு அப்படிங்கிறது தான் வாழ்க்கை துணையினுடைய வீடு. அதே ராசியில் வாழ்க்கை துணை அதே ராசியில் அமைஞ்சிட்டாங்க அப்படின்னா சர்வ காலமும் அவங்க சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒருத்தருடைய லக்கண புள்ளி எது, உங்களுடைய லக்கணம் எது, இப்போ உதாரணமாக நீங்கள் விருச்சக லக்கணமாக இருக்கிறீங்க, உங்களுக்கு லக்கணத்துக்கு ஏழாம் வீடு யார் அப்படின்னு பார்க்கணும். அப்போ அந்த ஏழாம் வீடு அப்படிங்கிறது என்ன வீடாக வரும், ரிஷபராசியாக வரும். அப்போ ரிஷபராசியில் உங்களுடைய வாழ்க்கை துணை அமைந்தால் சதா சர்வ காலமும் அவங்களுக்குள்ள வாக்குவாதம் இருந்து கொண்டே இருக்கும். ஏதாவது ஒரு பிரச்சனைகளை திரும்ப திரும்ப அவங்க வாழ்க்கை துணையில் சந்திச்சுட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு ராசிக்கும் அதாவது ஒவ்வொரு பாவகத்திற்கும் ஒரு பலன் உண்டு, அந்த பலனை உங்களுடைய ஜாதகமே அதை முடிவு பண்ணும். ஒருத்தருடைய லக்கணத்திற்கும் உங்களுடைய லக்கணத்திற்கும் என்ன தொடர்பு வருதோ அதனுடைய அடிப்படையில் தான் அந்த ரெண்டு உறவுகளுமே இணைக்கப்பட்டிருக்கும். இதே பார்த்தீங்கன்னா லக்கணத்திற்கு ஐந்தாம் வீடாக இருந்தது அப்படின்னா அவங்க ரெண்டு பேரையும் பிரிக்கவே முடியாது, அவங்க ரெண்டு பேரையும் பிரிக்கவே முடியாது. அதே இது நாலாம் வீடாக இருந்தால் வெறுமனை சொத்து சம்பந்தமான விஷயங்கள் மட்டுமே தான் இருக்கும். பதினோராம் வீடாக இருந்தால் அவங்க ரெண்டு இதை பற்றியும் கவலவே பட மாட்டாங்க. இப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான அமைப்பு இருக்குது. இதை சரியாக ஒரு விஷயத்தில் சரியாக வந்து அதை எடுத்து வச்சிருந்து ஒருவருடைய ராசி அந்த நட்சத்திரம் அந்த லக்கண புள்ளி அப்படிங்கிறது அவங்களுக்கு எத்தனாம் வீடாக வருகிறதோ அதெல்லாம் கவனித்து பாருங்கள். ஒருவருடைய ஜாதகத்தில் அவங்களுடைய லக்கணம் எது, அந்த லக்கண புள்ளி இவங்களுடைய ஜாதகத்திற்கு எத்தனாம் வீடாக வருகிறது அப்படிங்கிறதையும் அந்த ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய வழிபாட்டு முறைகள்லையும் அதுதான் இவங்க ரெண்டு பேரையுமே அடிப்படையில் பிடிச்சி வச்சுருக்கோம். இதனுடைய தன்மையில் தான் ஒரு உறவாக இருந்தாலும் சரி, இது வந்து வெறுமனை வந்து வாழ்க்கை துணைக்காக மட்டும் இல்லைங்க, பொதுவாகவே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பொதுவாகவே ஒருவர் வந்து உங்களுக்கு ஒருவருடைய ஒருத்தர் வர்றாரு, அதை வந்து ஜாதகம் பார்க்குறவங்க அந்த ஜோதிடருக்கு அவர் எத்தனாவது ராசி, அந்த ஜோதிடம் பார்க்குறவருக்கு அவர் லக்கணத்திற்கு எத்தனாவது ராசி, அந்த அதை வந்து கணிச்சோம் அப்படின்னா அவங்க ரெண்டு பேருடைய தொடர்பு அது மட்டும்தான் இருக்கும். அதை சார்ந்து அதை தவறியோ வேறு எந்த விதமான விஷயத்துலையுமே அவங்களுக்குள்ள அது ஒன்று சேராது.